ராம் சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அன்பான இரவு வணக்கம். இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அப்பா. ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடக்கவில்லை, மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தான் வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் தானாக முடிந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அப்பா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா. உனக்காகவே உன் அப்பா நான் உன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்து விட்டேன். ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். இதனால் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் மறந்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். நாளையே நீ நம்ப முடியாத மிக பெரிய மகிழ்ச்சியையும் மிக பெரிய அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். நாளை நீ என்னை முழுமையாக உணர்ந்து கொள்வாய். என்னிடம் நீ பல வேண்டுதல்களை வைத்தாலும் உன் மனதிற்குள் சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்பா இதை நிறைவேற்றி கொடுப்பாரா, அப்பா இதை எனக்கு கொடுப்பாரா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஒரு ஓரமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அதையும் நான் அறிவேன் தங்கமே, அதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் நீ விரும்பிய பலவற்றை நான் உனக்கு தரவில்லை. அந்த கோபம் கூட உன் மனதிற்குள் இருக்கின்றது. அனைத்தையும் நான் உணர்ந்து கொள்வேன். உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று நீ நினைப்பது மிகவும் தவறான கருத்து. உனக்கு எது நன்மையோ, பிற்காலத்தில் உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்காது. ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனமெல்லாம் சஞ்சலத்தோடு தோன்றும். இவை அனைத்தும் உனக்கு மட்டுமல்ல, இருக்கின்ற எல்லோருக்கும் அப்படித்தான் நடக்கும். அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும். என்றைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகத்தான் தோன்றும் தங்கமே. நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை யோசிக்கின்றாய் என்பதில்தான் அதன் அர்த்தம் உள்ளது. வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ சுலபமாக இருத்தலோ முக்கியமில்லை. பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதே முக்கியம். சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு அனுபவ பாடமாய் நீ எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன் வெற்றி உனக்கு அமையும். நிச்சயம் உன்னை நான் காப்பேன் தங்கமே, உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன், உன்னை உயர்வுபடுத்தி செம்மையாக்குவேன். உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் சென்று சண்டை போடாதே தங்கமே. மனதிலும் அதை நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன். உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் இருப்பேன். உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதேன். உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடத்தில் கிடையாது. ஆனால் தக்க சமயத்தில் நானே உனக்காக தருவேன். நீ காத்து கொண்டிரு தங்கமே. உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் எழுந்த நட. வெற்றியின் தூரம் எதுவாயினும் அதை விரைவில் எட்டிவிடுவாய்.
ஷீரடி சாயப்பாவின் ஆசையோடு உன்னுடைய அனைத்து விடியல்களும் இனிமேல் இன்பமாக நடக்கப் போகின்றது. நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி காட்டுகின்றேன். இப்பொழுது நிம்மதியாக கண்மூடி நித்திரை கொள் தங்கமே. உனக்காக நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம்.